ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அனல் 20. ஆரோனோடு இணைந்து சாப்பிட அமர்ந்திருந்தான் அவி. சரியாக ஆரோன் வீட்டிற்குள் நுழையும் போது கங்கையரசன் சாப்பிட வந்து அமர்ந்திருக்க பிரபா இவர்களையும் அவரோடு சேர்ந்து அமர்ந்து சாப்பிட அழைத்தார். அதில் தனித்து பேச இருவருக்கும் நேரமே அமையாமல் போக கங்கை அரசனோடு சேர்ந்து சாப்பிட இருவரும் வந்துவிட்டிருந்தனர். வழக்கம்போல் ரித்தி சமையலறைக்குள் நுழைந்து ரிஷியோடு சேர்ந்து உதவ முயல பிரபா இவர்களுக்கு அனைத்தையும் பரிமாறத் தொடங்கினார். அவர்கள் இடையே அங்கு பெரும்பாலும் பேச்சுக்கள் எதுவும் இல்லாமல் அமைதியாகவே கழிய பிரபாவின் குரல் மட்டுமே அங்கு ஒலித்துக் கொண்டிருந்தது. அந்த அளவிற்கு ஒவ்வொருவரும் வெவ்வேறு யோசனைகளில் இருந்தனர். அவி மட்டும் ஆரோனின் முகம் பார்ப்பதை தவிர்ப்பது போல் ஆரோனுக்குள் ஒரு எண்ணம். அதில் கேள்வியாக அவியின் முகத்தை இருமுறை திரும்பி பார்த்தவன் வேறு எதுவும் கேட்கவில்லை. விரைவாக சாப்பிட்டுவிட்டு கங்கை அரசன் வெளியே செல்ல வேண்டும் என சொல்லிவிட்டு கிளம்ப ஆரோனோடு தனித்து விடப்பட்ட அவிக்கு ஏதோ ஒரு தயக்கம் அவனை இயல்பாக இருக்க விடாமல் செய்ய அவனும் வேகமாக அங்கிருந்து எழுந்தான். அதே நேரம் வெயிட் அபி என்று அவியை நிறுத்தினான் ஆரோன். இன்று நடக்கவிருக்கும் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் பற்றி ஆரோன் பேசிக்கொண்டே செல்ல அதை கவனித்தாலும் ஏதோ ஒன்று அவியை ஆரோனின் பேச்சில் ஒன்ற விடாமல் தடுத்தது. இதை பற்றி அவனிடம் மறைக்கவும் அவிக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அதேபோல் அவனால் அவர்களுக்குள்ளான தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் முடியவில்லை. இதில் தனக்குள்ளேயே போராடி கொண்டு அவி அமர்ந்திருந்தான். அதற்குள் பேச வேண்டியதையெல்லாம் பேசி முடித்திருந்த ஆரோன், ஓகே நீ ஆஃபீஸ் போ அவி, நான் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வரேன் என்று விட்டு அங்கிருந்து எழுந்து வேகமாக தன் அறையை நோக்கி செல்ல ஆரோனுக்கு ஒரு தலையசைப்பை மட்டும் பதிலாக கொடுத்த அவி வாயிலை நோக்கி நடந்தான். தன் அறைக்கு மேலேறி சென்று கொண்டிருந்த ஆரோன் அப்படியே நின்று திரும்பி அவியை பார்த்தான். காலையில் இருந்து அவனிடம் வழக்கத்திற்கு மாறான ஏதோ ஒரு தடுமாற்றம் தெரிவது புரிய அவி என்றழைத்தான் ஆரோன். அதில் அவி அப்படியே நின்று திரும்பி மேலே பார்க்க 1 மினிட் என்று விறுவிறுவென கீழே இறங்கி வந்தவன், என்னாச்சு அவி, ஏதாவது பிரச்சனையா? நீ ஏதோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது போல இருக்கு, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா நீ என்றான் ஆரோன். இதில் நேருக்கு நேர் ஆரோனின் விழிகளை சந்திக்க முடியாமல் தடுமாறிய அவி, அது என்று யோசனையோடு நெற்றியை கீறவும் சில நொடிகள் அவியின் விழிகளை கூர்மையாக பார்த்தவனுக்கு என்ன புரிந்ததோ என்னவோ. சட்டென, விஷயம் உன் ஒய்ஃப் பத்தியா என்றான் ஆரோன். அதற்கு அவி ஆம் என தலையசைக்கவும், உன் ஒய்ஃப் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் அதில் தலையிட மாட்டேன் அவி. நான் என்ன சொல்வேனோன்னு நீ எதுக்கும் யோசிச்சு தயங்காத. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். வழக்கம் போல பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் நாம் டிஸ்கஸ் செஞ்சுப்போம் என்றான் ஆரோன். அது இல்லை ஆரோ, நான் அது ரிஷி என்று மீண்டும் ஒருவேளை ஆரோன் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாதே என்ற எண்ணத்தோடு அவி தடுமாறவும் அவனின் மனதை புரிந்தது போல், ஹே இட்ஸ் ஓகே மேன், கல்யாணம் வாழ்க்கையில் ஒரு முறைதான். அது எப்படி நடந்திருந்தாலும் எவ்வளவு கோபம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கை இப்படி தானே ஆன பிறகு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் விடு என அதற்கு மேல் இந்த பேச்சை வளர்க்க விரும்பாதது போல் அவியின் தோளில் தட்டிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் ஆரோன். எங்க இந்த பிரச்சனைகளுக்கு இடையில் இதெல்லாம் உனக்கு தேவையா என்பது போல் ஆரோன் ஒரு பார்வை பார்த்து விடுவானோ? அப்படி மட்டும் பார்த்து விட்டால் அதை தன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாதே என்ற எண்ணத்திலேயே தவித்து கொண்டிருந்தவனுக்கு சூசகமாக ஆரோன் கொடுத்து சென்ற தைரியம் நிம்மதியை தந்தது. அவனுக்குமே ஒரே நாளில் ரிஷியின் மேலுள்ள கோபம் மொத்தமும் காணாமல் போய்விட்டது என சொல்லிவிட முடியாது. ஆனால் அதையும் விட அவள் மேலான காதல் அதிகம், அது தோற்று போன ஆத்திரமும், தன் குடும்பம் இன்று இந்த பிரச்சனையை சந்திக்க தானே காரணமாகி போன வெறுப்புமே இத்தனை நாட்களாக அவனை இப்படியெல்லாம் நடக்க செய்திருந்தது. இப்போது
எல்லாம் சரியாகிவிட்டதா என்றால் நிச்சயமாக இல்லை என்று சொல்பவனுக்கு இனி ரிஷியின் மூலம் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை வந்திருந்தது. அந்த நம்பிக்கையை நேற்றைய ரிஷியின் சில வார்த்தைகளே அவனுக்கு கொடுத்திருந்தது. அதில் உண்டான தெளிவோடே ஆபீஸ் கிளம்பி சென்றான் அவி. அன்பரசியை ஜாமீன் எடுக்க வக்கீல் வந்திருந்தார். அத்தனை ப்ரொசீஜர்களையும் முடித்து இருவரையும் வெளியில் அழைத்து வர மதியத்திற்கு மேல் ஆகியிருந்தது. அதியமானுக்கு பெரிதாக அங்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை. வழக்கம்போல் அமைதியாக இருந்து விட்டவரை யாரும் சீண்டவும் இல்லை. அதற்கு மாறாக அன்பரசிக்கு முகம், கை, கால் என எல்லா இடங்களும் வீங்கி சிவந்து இருக்க நடக்க முடியாமல் நடந்து வந்தவரை கண்டு பதறிப்போனார் அதியமான். அவர் தனியே வேறு இடத்தில் இருந்ததால் இங்கு அன்பரசிக்கு நடந்த எதுவும் அதியமானுக்கு தெரிந்திருக்கவில்லை. நடந்த விஷயங்களை இப்போது வக்கீல் சொல்லியே அறிந்து கொண்டவருக்கு மனம் கனத்து போனது. அன்பரசியின் நிலையைக் கண்டு இன்ஸ்பெக்டரிடம் கோபப்பட்ட வக்கீலை, கைதிகளுக்குள்ள ஏதோ பிரச்சனை, அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று அவர் சாதாரணமாக சொல்லி சென்று விட்டிருக்க இதில் அவராலும் எதுவும் பேச முடியவில்லை. உடனே அன்பரசியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவரின் காயங்களுக்கு மருந்திட்டார் வக்கீல். பின் இருவரையும் தனியே அழைத்து சென்று பெரியவர் தான் உங்களை வெளியே கூட்டிட்டு வர சொன்னாரு. இது பத்தி இன்னும் சின்னவருக்கு தெரியாது. வீட்டில் யாருக்கும் தெரியாம தான் இதை செஞ்சு இருக்காரு. ஒரு நிமிஷம் உங்க கூட பேசணும்னு சொன்னாரு என்று சக்கரவர்த்திக்கு அழைத்தார் வக்கீல். வக்கீலின் அழைப்பை பார்த்த சக்கரவர்த்தி அறைக்குள் இருந்த தன் கேர்டேக்கரிடம் அறையின் கதவை மூட சொல்லிவிட்டு அந்த அழைப்பை ஏற்றார். காணொலி அழைப்பு என்பதால் திரையில் சக்கரவர்த்தியை கண்டதும், சார் இதோ அவங்க கிட்ட கொடுக்கிறேன் என்று பவ்யமாக சொல்லிவிட்டு திரையை அவர்கள் இருவரின் பக்கம் திருப்பினார் வக்கீல். அதில் திரையில் இருந்த இருவரையும் பார்த்த சக்கரவர்த்தி, அதியா நான் உங்ககிட்ட தான் பேசணும். நியாயமா நான் இதில் தலையிட்டு இருக்கவே கூடாது. ஆனா என்றவர் இடையில் நிறுத்தி வேதனையோடு அன்பரசியை பார்த்தார். அதுவே இங்கு நடந்ததை அறிந்தே சக்கரவர்த்தி இவர்களை வெளியே எடுத்திருப்பது புரிந்து தலை கவிழ்ந்தார் அதியமான். பின் தன் குரலை செருமிக் கொண்டு அவர்களை பார்த்த சக்கரவர்த்தி, அவ எப்படி நினைச்சாலோ பார்த்தாலோ அது எனக்கு தெரியாது. ஆனா நான் என் மகளாக தான் நினைச்சேன். அப்படித்தான் பார்த்தேன். எல்லா நல்லதும் செய்யவும் தயாராக இருந்தேன். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து எப்படி எப்படியோ எல்லாமே மாறி போச்சு. சரி இப்போ அது எதுக்கு? என் பேரன் என்னை உங்க விஷயத்துல தலையிடாம தள்ளி இருக்க சொன்னான். நானும் அப்படி இருக்கத்தான் நினைச்சேன். ஆனா இந்த விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து அப்படி என்னால் இருக்க முடியல. அதுக்காக தான் உங்களை வெளியே எடுத்தேன். ஆனால் மறுபடியும் உங்கள் பொண்ணுங்களை வச்சோ இல்லை பொண்ணுங்க வாழ்க்கையிலோ விளையாட நினைக்காதீங்க. பாவம் வாழ வேண்டிய பிள்ளைங்க. உங்களால் அவங்கள இங்கே எல்லாரும் தப்பாக பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி நினச்சி செஞ்சீங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சி இருக்கு. என்னதான் கோபமோ வெறுப்புமா நடந்து இருந்தாலும் எடுத்த பொறுப்பை என்னைக்கும் என் பேரனுங்க பாதியில் விடமாட்டாங்க. அதனால் உங்கள் பொண்ணுங்க வாழ்க்கை நல்லாவே இருக்கும். கவலையே வேண்டாம். இப்போ கோபமாக இருந்தாலும் மறுபடி உங்கள் தலையீடு இல்லைனாவே அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்று நீளமாக பேசியவர் தொடர்ந்து பேசியதில் மூச்சு வாங்கி நிறுத்த அப்போதே அவர் படுத்திருக்கும் விதத்தை கவனித்த அதியமான், மாமா உங்களுக்கு என்னாச்சு, உடம்பு முடியலையா என்றார் பதட்டமான குரலில். அதில் அதியமானை பதிலின்றி ஒரு வெற்று பார்வை பார்த்த சக்கரவர்த்தி அவர் கேட்டதற்கு பதிலளிக்காமல் வேறு பேசினார். எனக்கு உன் பொண்டாட்டி மேலே நம்பிக்கை இல்லை. அதனால தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இனி உன் பொண்ணுங்க வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனி உங்கள் விருப்பம். ஆனால் இதுக்கு மேலே என்னால் எந்த வகையிலும் எப்பவும் உங்களுக்கு உதவ முடியாது. இப்போவே பெரிய ரிஸ்க் எடுத்து தான் இதை செஞ்சிருக்கேன். புரிஞ்சுக்கோங்க என்றவர் அவரின் பதிலுக்காக கூட காத்திருக்காமல் அழைப்பை துண்டித்து இருந்தார். அதியமானுக்கும் சக்கரவர்த்தி சொல்வது புரிய இனியும் அமைதியாக இருந்து தங்களின் பெண்களின் வாழ்க்கையை பணயம் வைக்க விரும்பாதவர் வக்கீலை பார்த்து, மாமா சொன்னது புரியுதுங்க. நாங்கள் இந்த ஊரை விட்டே போயிடுறோம். இனி எங்களால் யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது என்றார் அதியமான். இதைத்தான் நானும் சொல்ல நினைச்சேன். பெரியவர் உங்களுக்காக பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு. சின்னவருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாகும். தெரிஞ்சும் விஷயம் கேள்விப்பட்டதும் உடனே என்னை கூப்பிட்டு இதை செய்ய சொன்னாரு. இதையும் கெடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் யாரும் உங்களுக்கு உதவ மாட்டாங்க. பார்த்துக்கோங்க என்றார் வக்கீல்.
அதில் பதில் பேச முடியாமல் தலை குனிந்த அதியமான், இனி அப்படி நடக்காது என்றார். அப்போ சரி, நான் கிளம்புறேன் என்று விட்டு வக்கீல் எழுந்து சென்றுவிட அன்பரசியின் பக்கம் திரும்பினார் அதியமான். இவ்வளவு நேரத்திற்கு அன்பரசி ஒரு வார்த்தையும் பேசியிருக்கவில்லை. சிறையில் இருந்து வெளியில் வந்தது முதல் இப்படி இருப்பவரை கேள்வியாக பார்த்தவருக்கு இது அன்பரசியின் இயல்பு இல்லையே என்று தோன்ற, ஒருவேளை வலி அதிகமாக இருக்குமோ என யோசித்தவர், அன்பரசி மறுத்தாலும் எப்படியாவது கெஞ்சியோ மிரட்டியோ ஏதோ ஒன்று வேறு ஒரு ஊருக்கு அழைத்து சென்றுவிட வேண்டும் என்ற முடிவுக்கு திடமாக வந்திருந்தார் அதியமான். அன்பு, நான் சொல்றத எப்பவும் நீ கேட்டதில்லை, இந்த ஒரு முறையாவது கேளு. எனக்காக இல்லைனாலும் நம்ம பொண்ணுங்களுக்காக இனி நாம இங்கே இருக்க வேண்டாம். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல இடத்துல நம்ம பொண்ணுங்களை சேர்த்துட்டோம். அங்கே அவங்க நிச்சயமாக நல்லா இருப்பாங்க. அதுக்கு நாம அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும், அவ்வளவுதான் என்றார் பொறுமையான குரலில் அதியமான். இதற்கு அதிசயத்திலும் அதிசயமாக சம்மதித்திருந்தார் அன்பரசி. இதை அதியமானே எதிர்பார்க்கவில்லை எனலாம். நாம ஏன் போகணும், அதெல்லாம் முடியாது என்று வழக்கம் போல வாக்குவாதம் செய்வார் என எதிர்பார்த்திருக்க, இப்படி சட்டென சம்மதித்தவரையேதான் நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தார் அதியமான். எதை செய்தாவது சக்கரவர்த்தியையும் அவரை சேர்ந்தவர்களையும் நிம்மதியாக இருக்க விடாமல் செய்ய வேண்டும் என்று துவங்கிய வெறி இப்போது அவர்கள் நினைத்ததை நடக்க விடாமல் செய்து இவர் நினைத்ததை நடத்தி காண்பிக்க வேண்டும் என்று மாறி, அதுவும் நிறைவேறிய பிறகு மேலும் மேலும் இப்படி செய்வதன் மூலம் தனக்கு கிடைக்கும் சந்தோஷத்தை பெருக்கிக் கொள்ள முயன்றார் அன்பரசி. ஆனால் அன்பரசிக்கு தானாக புரியாத ஒன்று நேற்று ரீட்டா பேசிய பிறகு பொட்டில் அடித்தது போல் உரைத்தது. மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகளே இரவெல்லாம் அன்பரசியின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. தன் மகள்களை வைத்து சுகமாக வாழ நினைப்பதாக ரீட்டா பேசியது, அதுவும் அவரின் தொழிலோடு இணைத்து பேசியது ஒரு அன்னையாக அன்பரசியின் மனதை ரொம்பவே பாதித்து இருந்தது. எதை எதையோ யோசித்து செய்தவர் தன் மகள்களின் மனதையும் அவர்களின் வாழ்வையும் யோசிக்க தவறிவிட்டது. வெகு தாமதமாக அவருக்கு புரிய, மற்றவர்களின் பார்வையிலும் தன் மகள்களும் அவர்களின் வாழ்வும் இப்படித்தான் பதிந்திருக்குமோ என்ற கவலையும், ஊர் உலகம் தன் பெண்களை பற்றி என்ன நினைப்பார்களோ என்ற வருத்தமுமே இரவெல்லாம் அன்பரசியை தவிக்க செய்து கொண்டிருந்தது. அதில் இன்று சக்கரவர்த்தியின் மூலம் வெளியே எடுக்கப்பட்டது அவரே எதிர்பாராதது. இதற்கு பிறகும் பெண்கள் வாழ்வை வைத்து விளையாடி மேலும் அவர்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தி தர அவர் விரும்பவில்லை. அதனாலேயே அதியமான் சொன்னதற்கு அன்பரசி எந்த மறுப்பும் சொல்லவில்லை. அன்று ரிஷியை அந்த நிலையில் கண்டவருக்கு நியாயமாக உண்டான கோபமே. பின் அவர்கள் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிந்த பிறகே அவர்களை பழிவாங்க கிடைத்த சரியான சந்தர்ப்பமாக அவரை யோசிக்க செய்தது. அப்போது அதை தவிர அன்பரசிக்கு வேறு எதையும் யோசிக்க தோன்றவில்லை. அந்த அளவிற்கு அவர்கள் மேலான வெறுப்பும் கோபமும் மனதில் பதிந்து கிடக்க, அதோடு தன் பெண்களுக்கும் அவர்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைத்து கொடுத்துவிட்ட எண்ணமே அவருள் நிறைந்திருக்க, இதுவே அவர்களை மற்றவர் பார்வையில் தரம் தாழ்ந்து போக செய்யும் என்பது எல்லாம் பாவம் அந்த நேரம் அவருக்கு புரியவில்லை. யார் சொல்லியும் அன்பரசிக்கு புரியாத ஒன்றை தன் ஒரே வரியில் உச்சந்தலையில் அடித்து புரிய வைத்திருந்தார் ரீட்டா. அலுவலகத்திற்கு சென்ற ஆரோன் மறக்காமல் ரிஷி பற்றி தனக்கு வந்திருந்த தகவல்கள் அடங்கிய கோப்பை கொண்டு சென்று அவியிடம் கொடுத்திருந்தான். அதை கையில் வைத்தபடியே தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்த அவி பின் ஒரு திடமான முடிவுக்கு வந்தவனாக அந்த கோப்பை எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு தன் வேலையில் கவனம் செலுத்த துவங்கினான். அதன் பின் மீட்டிங் அது இதுவென நேரம் அப்படியே செல்ல, இருவருக்கும் வேறு எதுவும் பேசிக்கொள்ள கூட நேரமே இல்லாமல் போனது. இரவு வீடு திரும்பியவர்கள் வழக்கம்போல் சக்கரவர்த்தியை முதலில் சென்று பார்க்க, சோர்வாக விழிமூடி படுத்திருந்தவரிடம் நலம் விசாரித்து சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு அவி கிளம்பிவிட, ஆரோன் மட்டும் அங்கிருந்து நகராமல் சக்கரவர்த்தியின் முகத்தையே கூர்மையாக பார்த்தபடி நின்றிருந்தான். அந்த பார்வையை கண்டு லேசாக தடுமாறியவர் ஆரோனை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தன் பார்வையை தழைத்து கொள்ள, என்ன தாத்தா, ரொம்ப நிம்மதியா இருக்கீங்க போல என்றான் சிறு நக்கல் குரலில் ஆரோன். அதெல்லாம் இல்லை என்று அவர் சொல்லவும், இல்லையா, ஆனா பார்த்தா அப்படிதானே தோணுது. நான் அவ்வளவு சொல்லியும் உங்களால இதுல இருந்து தள்ளி இருக்க முடியல என்று கொஞ்சம் தன் வார்த்தையில் அழுத்தத்தை கொடுத்து முறைப்பாக கேட்டான் ஆரோன். அது அப்படி இல்லை ஆரோ, அவ செஞ்சது தப்புதான்,
ஆனா அதுக்காக என்னால் அவளை அப்படியே இருக்கட்டும்னோ எப்படியோ போகட்டும்னோ விட்டுட முடியாது. அவங்க அம்மா இருந்திருந்தா அப்படியே விட்டு இருப்பாங்களா? இப்போ அரசி உங்களுக்கு ஒண்ணுன்னா எப்படி தவிக்கிறாளோ அப்படிதானே அவளும் தவிச்சு இருப்பா. அவ இல்லைன்னா என்ன? நான் இன்னும் இருக்கேனே, என்னால இப்படி எப்படியோ போகட்டும்னு விட முடியல. அதிலையும் நேத்து என்றவர் மேலும் பேசுவதற்குள் கை நீட்டி அதை தடுத்திருந்தவன், தெரியும் கேள்விப்பட்டேன் என்று அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தான். அதனால தான் மனசு கேட்காம வெளியே எடுத்தேன் என்றவரை மறுப்பான தலையசைப்போடு பார்த்தவன், உங்க எந்த விளக்கமும் எனக்கு வேண்டாம். இந்த அளவுக்கு வாழ்க்கை முழுக்க விரட்டி விரட்டி தொல்லை கொடுக்கிற அளவுக்கு நாங்க அவங்களுக்கு எந்த தப்பும் துரோகமும் செய்யல. அவங்க கோபம் உங்க மேலனா உங்களுக்கு தாராளமா தொல்லை கொடுக்கட்டும். அதை விட்டு ஏன் வாழ்க்கையில விளையாட? அவங்க யாரு? எங்களை அசைச்சா அடிச்சா உங்களுக்கு வலிக்கும்னு நினைச்சு அவங்க செஞ்சாங்கன்னா அந்த வழியை தாங்கிட்டு நிக்க நான் முட்டால் இல்லை. இப்பவும் சொல்றேன், என் பேச்சை மீறி நீங்க செஞ்சது எனக்கு பிடிக்கல. ஆனா உங்க பக்கமும் புரிஞ்சு அமைதியா போறேன். இது இப்படியே இன்னும் தொடர்ந்தா அப்புறம் நீங்க நினைச்சா கூட அவங்கள என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது என்றான் அழுத்தம் திருத்தமான குரலில் ஆரோன். அதில் அவசரமாக, இல்லை இல்லை, அவங்க இந்த ஊரை விட்டே போயிடுறதா தான் அதியா சொன்னான். அவங்களால இனி உனக்கு எந்த தொந்தரவும் வராது என்றார் சக்கரவர்த்தி. வராத வரைக்கும் நல்லது என்று சொல்லி நிறுத்தி சிறு இடைவெளி விட்டவன் அவங்களுக்கு என்று விட்டு விறுவிறுவென அந்த அறையில் இருந்து வெளியேறியிருந்தான் ஆரோன். அறைக்கு வந்த அவி குளித்து முடித்து வேறு உடைக்கு மாறி வருவதற்காகவே காத்திருந்தது போல் அவன் முன் வந்து நின்ற ரிஷியை நிமிர்ந்து பார்த்தவன், ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு டீ கிடைக்குமா என்றான் இயல்பான குரலில் அவி. காலையில் இருந்து அவனிடம் பேசுவதற்காகவே தன்னை மனதளவில் வெகுவாக தயார்படுத்தி கொண்டு காத்திருந்தவள். அவியின் இந்த இயல்பான பேச்சிலும் அவன் முகத்தில் தெரிந்த சோர்விலும் வேறு எதுவும் பேசாமல் ஒரு தலையசைப்போடு அங்கிருந்து நகர்ந்தாள் ரிஷி. அவள் சென்ற திசையையே சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்த அவி தலையணையை உயர்த்தி போட்டு அதில் சாய்ந்து விழிமூடி அமர்ந்து கொண்டான். இரண்டு நாட்களாக இருவரும் அலுவலகத்திற்கு செல்லாததில் முடிக்க வேண்டிய வேலைகள் நிறைய காத்திருக்க இன்று முழுக்க கொஞ்சமும் ஓய்வின்றி அதிலேயே சென்றது. அதில் உண்டான சோர்வை போக்கவே விழிகளை மூடி சாய்த்து இருந்தவனின் முன் ரிஷி டீயோடு வந்து நிற்க அந்த வாசத்தில் விழிகளை திறந்தவன் தேங்க்யூ என்றவாறே அதை எடுத்து கொண்டான். ஒவ்வொரு மிடராக விழிமூடி ரசித்து ருசித்தபடி அவி குடித்து கொண்டிருப்பதை பார்த்தபடியே சற்று தள்ளி நின்றிருந்தாள் ரிஷி. அவனோடு பழகிய காலத்தில் இருந்தே அவியை நன்கு அறிந்திருந்தவளுக்கு அவனின் களைப்பு தெளிவாக புரிந்தது. அதில் அவன் குடித்து முடிக்கும் வரை காத்திருந்தவள் அவி டீ கப்பை கீழே வைக்கவும் அதை எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்றாள் ரிஷி. அதில் கேள்வியாக நிமிர்ந்து அவள் முகத்தை பார்த்தவன், சொல்லு என லேசான தயக்கத்தோடு அவியின் முகத்தை பார்த்தாள் ரிஷி. அவளின் முகத்தையும் அந்த தயக்கத்தையும் கண்டவனுக்கு என்ன புரிந்ததோ என்னவோ, ஒரு நிமிஷம் என்று எழுந்தவன் காலையில் ஆரோன் தன்னிடம் கொடுத்து சென்றிருந்த கோப்பை கொண்டு வந்து அவளின் முன் வைத்துவிட்டு அமர்ந்தான் அவி. அதில் அவனை புரியாமல் ரிஷி பார்க்கவும், இது நீங்க திடீர்னு இங்க வந்து இப்படி ஒரு அமர்க்கலம் நடந்த பிறகு உங்க மேல நம்பிக்கை இல்லாம ஆறு உங்களை பத்தி விசாரிக்க சொன்ன டீடைல்ஸ் என்றதும் ரிஷியின் முகம் கருத்து போனது. அதையும் கவனித்தவன், ஹே வெயிட், இது நேத்துதான் ஆறு கைக்கு வந்திருக்கு, இன்னைக்கு காலையில தான் ஆறு இதை என்கிட்ட கொடுத்தான் எனவும், அப்போ நான் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படிதானே என்று விழிகள் கலங்க அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ரிஷி. நோ நோ, நீ சொல்லணும், நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்க நான் தயாரா இருக்கேன். அதனால தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் பிரிச்சு கூட பார்க்கல. எனக்கு உன் மேல நிறைய கோபம் நிறைய ஆதங்கம் எல்லாமே இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நேற்றைய நிகழ்வுக்கு பிறகு இது எதுவும் இப்படி பேசி தீர்க்கப்படாமலே இருக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு நல்லது இல்லை. அதனால எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு நான் முடிவு செஞ்சிட்டேன். அதோட கல்யாணத்துக்கு பிறகு உன் மேல இருந்த கோபத்துல நீ பேசுறதுக்காக கேட்ட எந்த ஒரு வாய்ப்பையும் நான் உனக்கு கொடுக்கவே இல்லை. நீ சொல்ல வந்ததையும் நான் கேட்டது இல்லை. இப்போ கேக்குறேன், நீ சொல்லு உன் பக்க விளக்கம் என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதற்கு பிறகு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை படிக்கலாம்.
என்று அந்த கோப்பை அவளின் பக்கமாக நகர்த்தி வைத்தான் அவி. அவியின் இந்த வார்த்தையிலும் செயலிலும் ரிஷியின் கண்கள் ஆனந்தத்தில் கலங்கிவிட்டது. காலையில் இருந்து அவியை எண்ணி அவள் தவித்த தவிப்பு அவளுக்கு மட்டுமே தெரியும். இதை பற்றி யாரிடமும் அவளால் பகிர்ந்து கொள்ளவும் முடியவில்லை. மற்ற விஷயமாக இருந்திருந்தால் ரித்தியோடு பகிர்ந்து கொண்டு தன் மன சுமையை குறைக்கவாவது முயன்றிருப்பாள் ரிஷி. ஆனால் இது இவர்கள் இருவரும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்பதால் வேறு யாரிடமும் பகிர்ந்து கொள்ள விரும்பாமல் தனக்குள்ளேயே போராடி கொண்டிருந்தவளின் மனதில் ஏறி அமர்ந்திருந்த பெரும் பாரம் இப்போதே இறங்கியது போலான ஒரு உணர்வு. இதில் ஆதியோடு அந்தமாக அவியை எதிர்பாராமல் சந்தித்தது முதல் திருமணம் வரையிலான அவர்களின் பக்கம் இருந்து நடந்த அனைத்தையும் ரிஷி சொல்லி முடிக்க எந்த குறுக்கீடும் இல்லாமல் பொறுமையாக அமர்ந்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தான் அவி. இப்போதே இவர்களுக்கு அன்பரசிக்கும் சக்கரவர்த்தி குடும்பத்திற்கும் இடையிலான உறவு பற்றி எதுவும் தெரியாது என்பது அவிக்கு தெளிவாக புரிந்தது. அதோடு அன்பரசியின் சில செயல்களில் உடன்பாடு இல்லாத அதியமான் அன்பரசியை தடுக்க முடியாமல் போக, இதனால் மகள்கள் எந்த விதத்திலும் பாதித்து விடக்கூடாது என அவர்களை ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைத்திருந்தார். இதெல்லாம் இப்போதே அவிக்கு தெரிந்தது. இதிலேயே அவர்கள் அன்பரசிக்கு சக்கரவர்த்தி குடும்பத்துக்கும் இடையிலான விஷயங்களை தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லாமல் போயிருப்பதும் புரிந்தது. என்று ஒரு தலையசைப்போடு விழிமூடி அனைத்தையும் அவன் கேட்டுக்கொண்டிருக்க, நிஜமா சொல்றேன் அவி, அன்னைக்கு அம்மா என் வாழ்க்கைய சரி செய்யறேன்னு சொல்லிதான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அந்த நிமிஷம் அவங்க அப்படியெல்லாம் பேசுற வரைக்கும் ரித்திக்கு கூட அவங்க இப்படி ஒரு முடிவோட இங்க வந்திருக்கிறது தெரியாது என எப்படியாவது இவனுக்கு புரிய வைத்துவிட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பேசி கொண்டிருந்தவனை கை நீட்டி தடுத்திருந்தான் அவி. வேண்டா ரிஷி, நாம நம்ம விஷயம் பத்தி மட்டும் பேசுவோம். உன் தங்கை சம்பந்தப்பட்ட விஷயம் நமக்குள்ள வேண்டாம். அதை ஆறு பார்த்துப்பான் என்று அதற்கு மேல் அதை பேச விடாமல் முடித்து கொண்டான் அவி. அதில் அவனை தயக்கத்தோடு பார்த்தவளுக்கு இன்னும் ரித்தியின் மேல் அவிக்கு கோபம் இருப்பது தெளிவாக புரிந்தது. இல்ல அவி, உண்மையாகவே ரித்தி என மீண்டும் துவங்கியவளை, நான் சொன்னேல்ல, நம்ம விஷயம் வேற, அவங்க விஷயம் வேற, நமக்குள்ள காதல் இருந்தது. நீ வந்தது பேசினது எதுவும் தப்புன்னு நான் சொல்ல முடியாது. ஆனா அன்னைக்கு வந்தது தான் என் கோபமே. ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நீ என்னை சந்திச்சு பேசி இருந்தா கூட இத்தனை மோசமான நிகழ்வா மாறி இருக்காது. இதுல என் பக்க தப்பும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இனி அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா அதுவே ஆறு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலா அது வேறன்னு உனக்கும் புரியும். அவ உன் தங்கைன்னு நீ சப்போர்ட் செய்யலாம். அதே போல என் அண்ணனையும் நான் சப்போர்ட் செஞ்சுதான் ஆகணும். இதனால நமக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆறு வாழ்க்கைய அவன் பார்த்துப்பான், நம்ம வாழ்க்கைய பத்தி மட்டும் நாம யோசிக்கலாம் என்றிருந்தான் அவி. அடுத்து அந்த கோப்பை எடுத்து அவளிடம் கொடுத்து, இதை உனக்கு படிக்கணும்னு தோணுதா என்றவனை வலியோடு பார்த்தவள் எதுவும் சொல்ல முடியாமல் இருக்க, எனக்கு வேண்டாம், நான் உன்னை நம்புறேன். நீ சொன்ன எல்லாத்தையும் அப்படியே நம்புறேன். இனி முடிந்ததை பத்தி நமக்குள்ள எந்த பேச்சும் வேண்டாம். நடந்த எதையும் நம்மால மாற்ற முடியாது. இனி நடக்க போறது நம்ம கையில தான் இருக்கு. அது நல்லதா நடக்கும்னு நம்புவோம் என்று அவளின் கையை தன் கரங்களுக்குள் பொத்தி வைத்தபடி அழுத்தமான குரலில் கூறினான் அவி. அபியின் இந்த ஒரு வார்த்தையும் அந்த ஒரு செயலுமே ரிஷிக்கு பெரும் தைரியத்தை கொடுத்தது எனலாம். அதில் உண்டான நிம்மதியோடு அவளும் சம்மதமாக தலையை அசைத்தாள்.